வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது வந்து சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீயானதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும் வாழ்த்துக்கள். 10/1/2021 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை, சார்வரி மார்கழி 26 தேதி, இன்று பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 வரை. குளிகை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:33, கரணம் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று மாலை 3:59 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:10 வரை அனிஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று காலை 6:32 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராசிரமம் பரணி கிருத்திகை. இன்றைய தத்துவம், சேமிப்பு இல்லை என்றால் உழைப்பு வீணே. இன்றைய ராசி பலன்கள். மேஷம், உற்சாகம் தரும் செயல்பாடுகளை ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்க. அது உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இருக்கும். முதலீடு பெரும்பாலுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்குதுங்க. இன்றைக்கி நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இன்றைக்கி எந்த பழைய முதலீட்டிலிருந்தும் நீங்கள் லாபம் பெற முடியுங்க. உங்கள் துணைவரோட ரகசிய தகவலை பகிர்ந்து கொள்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. முடிந்தால் அதை தவிர்க்கவும் பாருங்கள். அவர் வேறு யாருக்கிட்டையாவது அதை சொல்லக்கூடும். காதல் விவகாரத்தில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாங்க. அதுக்காக நீங்கள் கோவப்பட வேண்டாம். பொறுமையாக அவங்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லுங்கள், புரிஞ்சுப்பாங்க. தெரியாதவங்களோட பேசும்போது பரவாயில்லை, ஆனால் அவங்களோட நம்பகத்தன்மை அறியாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றி வேறு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. இல்லைனா பிற்காலத்தில் அதுவே உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக போய் முடியுங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசிய விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. உங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. உங்களோட நேரம் செலவழிக்க முடியாத வகையில் உங்கள் துணை இன்னைக்கு பிஸியாக இருக்கக்கூடும். அதனால் உங்களுக்கு கோபமும் வரும். ஆனால் அந்த கோபத்தை அவங்க மாலை பொழுதில் தணிச்சிடுவாங்க. யாருமே உங்ககிட்ட இல்லாமல் உங்கள் நாளை முழுமையாக அனுபவிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையும் இருக்கும், உங்களை புரிந்து கொள்ளும் ஒரு தருணமாகவும் இது இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதில் நல்ல லாபமும் ஈட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக செயல்படணுங்க. இல்லை அப்படின்னா அது உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சபை தொடர்பான பணிகளில் உடன் இருக்கிறவங்கக்கிட்ட அனுசரித்து போங்க. அப்போ தான் உங்களுடைய செயல்கள் தாமதம் இல்லாமல் தடை இல்லாமல் நடத்தி கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பயணங்கள் சார்ந்த எண்ணங்கள் காலதாமதமாக நிறைவேறும். ஆனாலும் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். உடன் பிறந்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வது தேவையற்ற பகையை தவிர்க்க இயலுங்க. அதனால் தேவையில்லாத வாக்குவாதத்தையும் தவிர்த்துடுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அலைச்சல்கள் அதிகரிக்கும். அலைச்சல்கள் மூலம் நல்ல லாபமும் கிடைக்க போகுதுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட பேசும்போது வீண் வாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. அப்போ தான் உறவை தக்க வைத்து கொள்ள முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காலதாமதம் ஏற்படும். அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் நினச்ச காரியங்கள் ஆனால் கண்டிப்பாக நடைபெறும்.
இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். ரிஷபம், மனதில் எதையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை மேம்பட போகுதுங்க. அந்த திறமைகள் மூலியமாகவே வாழ்க்கையில் பல விஷயங்கள், முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும். வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வண்டி ஓட்டும்போது தேவையில்லாத சிந்தனைகளை வந்து தவிர்த்துடுங்க. பிஸ்னஸ் கிரெடிட் கேட்டு அணுகிறவங்களை வெறுமனே புறக்கணிச்சிடுங்க. அலுவலக வேலையில் அதிக ஈடுபாடு காட்டுவதனால உங்கள் துணைவருடனான உறவு பாதிக்கப்படலாம். அதனால் உங்கள் துணைவரையும் கொஞ்சம் கவனிக்கிறது நல்லதுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் இருவருக்கும் உண்டான நெருக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் தைரியத்தினால காதலில் வெற்றி பெறுவீங்க. ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்தவர் வழிகாட்டுதல் தருவார். அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். உங்கள் துணை இன்னைக்கு உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக செய்வாங்க. அப்படி செய்யக்கூடியது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. அது உங்கள் இருவருக்கும் உண்டான நெருக்கத்தையும் அதிகரிக்க செய்வதாக இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் குழந்தைகளோட குழந்தை போலவே நடந்து கொள்வீங்க. இதனால் குழந்தைகள் நாள் முழுவதும் உங்களோடவே இருப்பாங்க. அந்த குழந்தைகளுடைய அன்பை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீங்க. மனதில் இருந்த கவலைகள் தானாக மறைந்துவிடும். உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அது உடனுக்குடனே சரியாகிடும். குடும்பத்தாரோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீங்க. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதனால உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்குங்க. அதனால் அதை தவிர்த்திடாதீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய நபர்களோட அறிமுகம் மூலம் லாபம் உண்டாகும். அதன் மூலியமாக உங்கள் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றமும் பெறுவீங்க. சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முடிவுகள் மகிழ்ச்சியை அளிக்குங்க. அது உங்களுக்கு பிடித்தமையாக இருக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு அதன் மூலயமா வெற்றியும் பெறுவீங்க. மற்றவங்களுடைய பாராட்டுதலும் கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன மாற்றங்களும் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுது. உங்களுடைய கவலைகள் அனைத்தையுமே மறந்து சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். மிதுனம், உடற்பயிற்சி செய்து உடலை எடையும் கட்டுப்படுத்துங்க. இல்லைன்னா அது உங்கள் ஆரோக்கிய பிரச்சனையாக மாறிடுங்க. இன்றைக்கி நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அதிகரிக்கும் செலவு உங்களை சேமிக்க விடாமல் செஞ்சுடுங்க. அதனால் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க. நாளோட பிற்பகுதியில் பழைய நண்பர்கள் ஒருவர் வருகை தந்து இனிமையை ஏற்படுத்துவார். அது உங்களுடைய பழைய நினைவுகளை கொண்டுட்டு வரும். உங்கள் கனவுகள் நனவாகி இன்னைக்கு காதல் பேரின்பம் அள்ளி வழங்கக்கூடிய நாளுங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் ஒருத்தருக்கொருத்தர் புரிதல் ஏற்படுங்க. தொடர்பு கொள்ளும் திறனுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்னைக்கு உங்கள் துணை இந்த உலகிலேயே சிறந்தவர், நான் தான் அப்படிங்கிற உணர்வை உங்களுக்கு கொடுக்கும் நிலை இருக்கும். உங்களோட மனைவி அல்லது நண்பர்களோட ஆன்லைனில் திரைப்படங்களை பார்ப்பதன் மூலம் உங்கள் லேப்டாப் மற்றும் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துங்க. அப்படி பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதற்கும் சூழ்நிலை உருவாகுங்க. எதிலேயுமே உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டுங்க. தனிப்பட்ட வேலைகளை மாறுபட்ட அணுகுமுறையினால் செய்து முடிப்பீங்க.
உயர் அதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நன்மை அளிக்குங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்தீங்க அப்படின்னா வேலையில் நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். அரசு தொடர்பான பணிகளில் முக்கிய பிரமுகர்களோட அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்காக வேண்டிய காரியத்தை அவங்கள வைத்தே நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் மேன்மை உண்டாகுங்க. அவங்க உங்களுக்கு பக்க பலமாக இருந்து நீங்கள் நினச்ச காரியத்தை அவங்க செய்து முடிப்பாங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த செயல்களை செஞ்சாலும் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. அவசரப்பட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தான் அதில் வருத்தப்படுவீங்க. நிதானமாக செய்யும்போது பல விஷயங்கள் சரி தப்புன்னு யோசிக்க தோணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. அப்போ தான் உறவுகளையும் தக்க வைத்து கொள்ள முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்க போகுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மற்றும் தொழில்கள் மூலமா உங்களுக்கு பாராட்டு மழை பொழியும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்டின் ஒன்று, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கடகம். மற்றவங்களோட வெற்றிக்காக அவங்கள பாராட்ட தவறாதீங்க. அப்படி பாராட்டு அனுபவிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி இருக்குதுங்க. அப்படி நீங்கள் பாராட்டுவது உங்களுக்கும் பாராட்டை தேடித்தரும். நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீண்ட காலமாக கடன் வாங்கிறதுக்காக முயற்சிகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. வீட்டு சூழ்நிலையில் சாதகமான சில மாற்றங்களை செய்வீங்க. அதன் மூலமா வீட்டில் நல்ல பெயரையும் எடுப்பீங்க, ஒற்றுமையும் மேலோங்குங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவரை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. அது நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். வீட்டு வேலைகளை முடித்த பிறகு இந்த ராசியில் இல்லத்தரசிகள் இன்றைக்கி இலவச நேரத்தில் டிவி அல்லது மொபைலில் ஒரு திரைப்படம் பார்க்கலாம். ஆனால் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நேரத்தை வீணடித்தோமோ என்று வருத்தப்படுவீங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி மிக சிறந்த நாளுங்க. உங்கள் துணை உங்களைய புரிந்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். காதலின் முழுமையான இன்பத்தை இன்றைக்கி நீங்கள் அடைவீங்க. உங்கள் பொன்னான நேரத்தை தேவையின்றி வீணாக்காவிட்டால் அது உங்களுக்கு நல்லதுங்க. நீங்கள் பல விஷயத்தை சாதிக்கிறதுக்கு ரொம்பவுமே உறுதுணையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் சின்ன சின்ன விமர்சனங்கள் ஏற்பட்டு மறையும். அந்த விமர்சனங்களை பெரிதளவில் நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லைங்க. தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அது உங்களுக்கு மிகவும் மனமகிழ் நிகழ்ச்சிகளாக இருக்கும். நெருக்கமானவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். முக்கிய பிரமுகர்களோட அறிமுகத்தின் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. சில நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விமர்சனங்கள் மறையுங்க. அந்த விமர்சனங்கள்னால சில சமயங்களில் சங்கடங்களும் சில சமயங்களில் நிம்மதியும் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவங்களுடைய விருப்பங்களை என்னன்னு கேட்டு நிறைவேற்றுவீங்க. அதன் மூலமா அவங்க உங்கள் மேலே அதீத அன்பாக மாறுவாங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நுணுக்கங்களை அறிவிங்க. அது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சிம்மம்.
உடல் பயிற்சி செய்து உங்கள் உடலை கட்டுப்படுத்துங்க. இல்லைன்னா அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். நீண்ட காலம் நிலுவையில் உள்ள கடன்கள் மற்றும் பில்கள் சௌகரியமாக செலுத்தும் வகையில் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதியும் ஏற்படும். உங்களில் சிலர் நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீங்க, அது உங்களுக்கு சேமிப்பாக மாறும். சிலருக்கு புதிய ரொமான்ஸு உற்சாகத்தை அதிகரித்து மகிழ்ச்சியாக வச்சிருக்கோம், அது உங்களுக்கு உங்கள் இருவருக்கும் உண்டான நெருக்கத்தை அதிகரிக்குங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் தாயிற்கு சேவை செய்ய முடிவு செய்வீங்க. ஆனால் எதிர்பாராத வருகிற வேலைகள்னால அவ்வாறு நடக்கவே முடியாதுங்க. இதனால் உங்களுக்கு கவலை அளிக்கும். கவலைப்படாதீங்க, அதுக்கான நேரம் தானாக அமையும். இன்றைக்கி நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து வந்த அத்தனை கஷ்டத்தையுமே உங்கள் துணையோட அன்பில் மறப்பீங்க. வேலையின் அதிகரிப்பு காரணத்தினால இன்றைக்கி நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீங்க. இருந்தாலுமே மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சு நீங்கள் உங்கள் உற்சாகத்தை மீண்டும் பெறுவீங்க. அது மற்றவங்களுக்கும் உற்சாகமாக மாறுங்க. வாரிசுகளின் எதிர்பார்க்க நல்ல முறையில் அமையுங்க. அவங்களுடைய எதிர்காலம் தொடர்பான பணிகளை நிறைவேற்றுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு முன்னேற்றமாக மாறுங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட உதவிகள் கிடைக்கும். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீங்க. தடைகள் இல்லாத செயல்களாக மாறும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை சாபமடைந்ததை போல இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை மாற்றமான சூழ்நிலையாக இருக்கும். அந்த மாற்றம் நல்ல முறையில் அமைந்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுடைய உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கப் போகுது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க சோர்வாக இருப்பீங்க. அந்த சோர்வை தவிர்த்து நீங்கள் செயல்களை செஞ்சால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கன்னி. வாழ்க்கைய அனுபவிக்க உங்க ஆர்வத்தை சோதியுங்க. அது உங்களுக்கு பல வகையில பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். உங்க மனப்போக்கை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு வாழும் கலையையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கற்றுக் கொடுக்கும். யோகா முறையில் உதவிய நாடுங்க. அது உங்களுக்கு பல வெற்றியையும் பல புரிதலையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். சிறிய அளவிலான தொழில்களை செய்கிறவங்க இன்றைக்கி அவங்களோட நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையுமே பெறலாம். அது மூலமா அவங்களுக்கு பல உயர்வு ஏற்படுங்க. இது அவங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும். குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்க. முடிஞ்சால் அதை கொஞ்சம் ரொமான்டிக்காக மாற்றிடுங்க. அது உங்களுக்கு பல வகையில் உதவியாக இருக்கும். இன்றைக்கி வீட்டில் கிடந்த ஒரு பழைய பொருட்களை நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு பல வகையில் நன்மையை செய்யும். இது உங்கள் குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டுதுங்க. அது உங்களுக்கு பல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். உங்கள் நாள் முழுவதையும் சோகத்தோட தனியாக செலவிடலாம். இறுதியில் அதை நினச்சி நீங்கள் வருத்தமும் அடைவீங்க. உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இன்றைக்கி அமையப்போகுது. ஒரு சமூக காரணத்துக்காக தன்னார்வ தொண்டு செய்ய உதவுவது உங்கள் ஆச்சரியமான டானிக் போன்ற உங்கள் சக்தியை அதிகரிக்குங்க. உங்களுக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருக்குங்க. அந்த சந்தோஷத்தை இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுதுங்க.
கடினமான காரியங்களையும் எளிதான முறையில் முடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அது மற்றவங்களுடைய உதவிகளும் கிடைக்கும். சகோதரர்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாகும். உங்கள் இருவருக்கும் உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்குங்க. வாகனம் தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகுங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலை உண்டாகும். அது உங்கள் நற்பெயரை அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு ஆதாயம் தருவையாக அமையப்போகுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய பயணங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு நன்மைகள் பல நடப்பவைகளாக இருக்குங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். துலாம். நீங்கள் இன்றைக்கி சுறுசுறுப்பை பார்க்கலாங்க. அந்த சுறுசுறுப்பு உங்களுக்கு பல விதத்தில் நிறைய விஷயங்களை உணர்த்துங்க. உங்கள் உடல் நலம் இன்னைக்கு உங்களை முழுமையாக ஆதரிக்கும். அதனால் நீங்கள் நினச்ச காரியங்களை சுலபமாக செய்ய முடியும். இன்றைக்கி நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க. இல்லைனா போதையில் விலை உயர்ந்த பொருட்கள் தொலைந்து போக கூடுங்க. உங்கள் உதவி தேவைப்படும் நண்பர்களை போய் பாருங்கள். இன்றைக்கி உங்கள் காதலன் உங்கள் சொற்களையும் கேட்பதை விட அதிகமாக சொல்ல விரும்புகிறாரு. அதனால் நீங்கள் பொறுமையாக காது கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணுங்க. இல்லைனா அவங்க கோவப்படலாம், வருத்தமும் அடையலாங்க. அது உங்கள் திருமண பந்தத்துக்குள்ள மன வேற்றுமையை ஏற்படுத்தும். இன்றைக்கி வீட்டில் எந்த விருந்து காரணமாக உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்க முடியும். இன்றைக்கி இவ்வளவு அற்புதமான துணையை பெற்றது பற்றி நீங்கள் பெருமையும் படுவீங்க. உங்கள் உறவு மோசமடையும் அளவுக்கு பணத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கவே வேண்டாங்க. பணத்தை சம்பாதிக்க முடியும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. ஆனால் உறவுகளை என்றைக்குமே வந்து இழந்துட்டா சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படுங்க. அது நிறைய விஷயங்களை உணர வைக்கும். உத்தியோகம் சார்ந்த முடிவுகளை எடுப்பீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றியையும் தேடி வரும். பெற்றோர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். அவங்க உங்களையே ஆசீர்வதிப்பாங்க. உத்தியோகம் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்ட காரியத்தில் எதிர்பார்த்த முடிவுகள் எல்லாம் கிடைக்குங்க. மனை தொடர்பான செயல்பாடுகள் மூலமாக ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்க போகுது. இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்பட்டு அதன் மூலமா நல்லது கெட்டதை அறிந்து கொள்ளும் தன்மை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேறுபாடுகள் குறையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். விருச்சிகம். முதியவர்கள் தங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நீண்ட காலமாக லாபம் தரும் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுதுங்க. ஆனால் அதோட நம்பகத்தன்மை என்ன, யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனமாக யோசித்து செய்யுங்க. மத இடம் செல்வது இல்லைன்னா உறவினர் வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போகிறது மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உங்கள் மனதுக்கு நீவரோட கருத்தை இன்றைக்கே சொல்லிடுங்க. நாளை அப்படிங்கிறது தாமதமாக இருக்கலாம். அதனால் சில விஷயங்களை இழக்க நேரிடுங்க. சில சட்ட ஆலோசனைகள் பெறுறதுக்கு ஒரு வழக்கறிஞரை சந்திக்க நல்ல நாளுங்க.
இன்னைக்கு வேலையில் அனைத்துமே நன்றாகவே இருக்குங்க. உங்களோட மூட் நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும். கனவு காண்பது வெற்றிக்கு மோசமானது இல்லைங்க. ஆனால் எப்போதுமே பகல் கனவுல தொலைந்து போவது அப்படிங்கிறது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்குதுங்க. அதனால் அது உங்களுக்கு ஆனந்தமாகவும் இருக்குங்க. பிள்ளைகள்னால மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் புதிய நண்பர்கள் மூலமாக மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தடைப்பட்ட சில வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய விருப்பங்கள் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு துரிதம் உண்டாகும். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். தனுசு. சமீபத்திய நிகழ்வுகள்னால மனம் பாதிக்கப்படுங்க. அதை நினைத்து கவலைப்படாதீங்க. அது காலப்போக்கில் மறைந்துவிடும். தியானமும் யோகாவும் ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த ஆதாயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. உங்கள் மனைவியோட சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டமும் வெற்றிகரமாக இருக்குங்க. தங்கள் சாதனைகள்னால பிள்ளைகள் உங்களை பெருமைப்பட வைப்பாங்க. மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்க. அது உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வந்து சேர்க்குங்க. முடிந்தவரை அந்த ரொமான்டிக்காக மாற்றுங்க. இன்றைக்கி உங்கள் உறவில் முக்கியமானதை புரிந்து கொள்வீங்க. ஏன்னா இன்றைய நாள் முழுவதும் உங்கள் குடும்பத்தோட நேரம் செலவிடுவீங்க. இன்றைக்கி உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை சிறந்த முயற்சி எடுப்பாங்க. உங்கள் குடும்பத்தாரோட வெவ்வேறு மால்கள் அல்லது ஷாப்பிங் வளாகங்களுக்கு நீங்கள் பார்வையிடலாம். இருந்தாலுமே இது உங்கள் செலவுகளையும் கணிசமாக அதிகரிக்க கூடுங்க. அதனால் தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா எதிர்காலத்தில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுங்க. திட்டமிட்ட பணியை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படுங்க. சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறைய போகுதுங்க. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மையும் உண்டாகுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள் எண்ணங்கள்லாம் ஈடேறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய லாபம் கிடைக்குங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம். மகரம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆதரவு தருவதனால நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. நீங்கள் நினச்ச காரியங்களும் நல்லபடியாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்கள் வீட்டில் முக்கியமான பொருட்களில் பணம் செலவழிப்பதுனால நீங்கள் இன்றைக்கி அதிகமாக கவலைப்படுவீங்க. இருந்தாலும் இதனால் உங்கள் எதிர்காலத்தில் பல பிரச்சனையிலிருந்து பயனடைவீங்க. வீட்டில் உள்ளவங்களோட அருமையான மற்றும் வித்தியாசமான எதையாவது நீங்கள் செய்ய வேண்டுங்க. இன்றைக்கி உங்கள் கெட்ட பழக்கங்கள், உங்கள் காதலனை மோசமாக உணரக்கூடும். மேலும் அவங்க உங்ககிட்ட கோபப்படக்கூடுங்க. சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளோட இந்த நாளை இனிமையாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அன்பான அணைப்புக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டுங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இன்றைக்கி அதை நீங்கள் அபரிமிதமாக பெறுவீங்க. உங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கை துணை மாற்றுவாங்க. அது உங்கள் இருவருக்கும் உண்டான நெருக்கத்தை அதிகரிக்க செய்யுங்க. வெளியூர் தொடர்பான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும்.
அது உங்களுக்கு லாபம் தருபவையாகவும் மாறுங்க. புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய முதலீடுகள் உண்டாகும். அதன் மூலமா நல்லதொரு மாற்றம் ஏற்படுங்க. சக ஊழியர்களோட ஒத்துழைப்பின் மூலமா மேன்மை ஏற்படும். குழப்பமான சிந்தனைகள்ல இருந்து தெளிவான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முதலீடுகள் எல்லாம் உண்டாகும். ஆவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த செயல்களை செய்யும் போதும் தெளிவு கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கும்பம். இன்னைக்கு உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்னைக்கு உங்கள் நண்பர்களோட விளையாட திட்டமிட்டு இருக்கீங்க. உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக பணம் செலவழிக்கவும் கொடுங்க. இதனால் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆனாலும் உங்கள் உறவு வலுவடையும். இன்னைக்கு பொறுமை குறைவாக இருக்குங்க. ஆனால் கவனமாக இருங்க. கடினமாக இல்லைன்னா சமம் இல்லாத வார்த்தைகள்னால உங்களை சுற்றி இருக்கிறவங்களை அப்செட் செய்யக்கூடுங்க. காதலரோட வெளியில் செல்லும் திட்டம் ரத்தாகும். அதனால் ஏமாற்றம் ஏற்படும். விளையாட்டு வாழ்க்கையில் முக்கியமாகுங்க. ஆனால் விளையாட்டிலேயே முழு பிஸியாக இருக்க வேணாங்க. இதனால் உங்கள் படிப்பு பாதிக்கப்படும். நீங்கள் நினைத்தது போல் இன்றைக்கி நடக்காதுங்க. ஆனால் இறுதியாக உங்கள் துணையோட அழகான பொழுதை கழிப்பீங்க. ஒழுக்கமே வெற்றிக்கு முக்கியமாகுங்க. வீட்டு பொருட்களை முறையாக பயன்படுத்துவது வாழ்க்கையில் ஒழுக்கத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க. இன்றைக்கி மனதில் இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். செலவுகளை குறைப்பதற்கான எண்ணங்கள் மேம்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையில் உங்களோட மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சுய தொழில் தொடர்பான முடிவுகளில் பிடிவாத போக்கை குறைத்துக்கோங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். ஆவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஆசைகள் நிறைவேறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட 9, அதிர்ஷ்ட நிறம் ஆடர் சிவப்பு. மீனம். நண்பர்கள் ஆதரவு அளித்து அங்கங்களை மகிழ்விப்பாங்க. வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்னைக்கு பல வியாபாரிகளோட முகத்தில் மகிழ்ச்சியை தருங்க. வேலையில் ப்ரெஷர் குறைவாக இருக்கும் நாளுங்க. குடும்பத்தாரோட நேரத்தை ஆனந்தமாக செலவிடுவீங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொல்லைகளை உங்கள் பங்குதாரரோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க. ஆனால் அவங்க தங்களோட பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு சொல்வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை மேலும் வருத்தப்படவும் செய்வாங்க. ஒரு பிஸியான வழக்கத்துக்கு பிறகு உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கவும் முடிஞ்சதுன்னா இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுங்க. இதை செய்வதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்தலாம். உங்கள் குடும்பத்தாரனால் துணைவியோட மன வேற்றுமை ஏற்படலாம். ஆனால் நீங்கள் இருவரும் அதனை திறமையாக சமாளித்து விடுவீங்க. வாழ்க்கையில் சுவையான உணவில் மட்டும்தான் இருக்கும் இந்த விஷயம். இன்னைக்கு உங்கள் நாக்கில் வரக்கூடுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்கள் வீட்டில் சுவையான உணவை தயாரிக்கலாம். அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலமாக உண்டாகுங்க. உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். ஆன்மீக பணிகளை மேற்கொள்வீங்க. எதிர்பாராத தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். இன்றைய நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுகூலம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் அகலும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் தோன்றும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட 6, அதிர்ஷ்ட நிறம் மூதா நிறம்.